எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வலசை ஜிகிரிஸில் நாம் பார்க்க போகிற இடம், அதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, வியப்புக்குள்ளாவீங்க. ஆமாங்க, சிந்து நாகரிகத்திற்கு பிறகு இரண்டாம் நிலை நகர நாகரிகங்கள் தமிழகத்தில் தோன்றவில்லை என்ற கருத்துக்கு மாறாய் சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய வைகைக்கரை நாகரிகம் சிறங்கு விளங்கியதற்கான சான்றுகள் நம்ம கீழடி ஆய்வில் கிடைச்சுள்ளன. ஆமாங்க, நம்ம கீழடிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். மதுரையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கீழடி கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் அமைந்துள்ள அகழ்வாய்வுகளிலேயே இதுதான் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கும் அகழ்வாய்வாகும். சங்க கால மக்களின் எச்சங்கள் அதிக அளவில் கிடைச்சிருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சங்க இலக்கிய பாடல்களில் நாம் படித்த பொருட்கள் அனைத்தும் இங்கே கிடைச்சிருக்கு. சரி, தகவலுக்கு வரேன். ஒரு கட்டத்தில் மத்திய அரசு இந்த அகழ்வாய்வை கைவிட மாநில அரசு தொடர முடிவு செய்து மாநில தொல்லியல் துறை சார்பில் அகழ்வாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை நடந்த 6 கட்ட அகழ்வாய்வில் நமக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாம் கிமு 3 நூற்றாண்டுக்கும் கிமு 6 நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைச்ச பொருள் கிமு 580 ஆண்டையும், அதிலிருந்து இன்னும் 200 சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைத்த பொருள் கிமு 205 ஆண்டையும் சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இரு மட்டங்களுக்கு மேலேயும் கீழேயும் பொருட்கள் இருப்பதால் கீழடியின் காலகட்டம் கிமு 6 நூற்றாண்டுக்கு முதல் கிமு 1 நூற்றாண்டுக்கு வரையிலானதுன்னு தொல்லியல் துறை முடிவுக்கு வந்திருக்காங்க. கீழடியில் கிடைச்ச தமிழ் பிரம்மி கிமு 6 நூற்றாண்டு சேர்ந்ததாக கருதப்படுது. அதாவது 2600 வருஷத்துக்கு முன்பாக கீழடியில் வாழ்ந்தவர்கள் எழுத்தறிவு பெற்றிருந்திருக்கார்கள் என்று இந்த தொல்லியல் துறை அறிவிச்சிருக்காங்க. சரி, 6 கட்ட ஆய்வு வரை நமக்கு கிடைத்த பொருட்கள்லாம் இந்த ஆபரண துண்டுகள், மதிப்புமிக்க கற்களாலான வளையல்கள், ஆட்டக்காய்கள், பகடைக்காய்கள் அதிக அளவில் கிடைச்சிருக்குங்க. நான் உள்ளே நுழைஞ்ச உடனேவே என்ன அந்த தொல்லியல் துறை பணியாளர் ஒருவர் வந்து என்னை வரவேற்று எனக்கு இது வரைக்கும் நடந்த அகழ்வாராய்ச்சி பற்றி முழுமையாக எனக்கு வந்து விளக்கினார். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இது வரைக்கும் கிடைச்ச பொருட்கள்லாம் அங்கே பார்த்திங்கன்னா, அந்த நான் இது இப்போ சொன்ன மாதிரி ஆட்டக்காய்கள், தாய பகடைக்காய்கள், அப்புறம் சதுரங்க காய்கள், இதெல்லாம் அதிக அளவுலவே கிடைச்சிருக்கு. பெரும்பாலும் இது எல்லாமே சுடுமணலால் ஆனது. இன்னும் சொல்லப்போனால், இந்த கர்னீலியம் கற்களான மணிகள், சூது பவளம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா குஜராத்தில் கிடைக்கிற பொருள், ஆனால் அப்போவே இங்கே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே கிடைச்சிருக்க பானையெல்லாம் பார்த்திங்கன்னா ரோமன் நாட்டை சேர்ந்த பானையோடு நம்ப முடியுதாங்க. ஆமாங்க, ரோமன் நாட்டில், அதுவும் கிமு 2 நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்தது. நாம் அப்போவே இதையும் உபயோகிச்சிருக்கோம். இதிலிருந்து என்ன தெரிஞ்சிருக்கு? இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் வட இந்தியா, ரோம் போன்ற பகுதிகளுடன் வணிக தொடர்பு வச்சிருந்ததற்கான ஆதாரங்களாக தான் இது தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியிருக்காங்க. அதாவது 10 ஒரு உரை கிணறுங்க, அதாவது 36 அடுக்குகள் கொண்ட உரை கிணறு, 11 அடுக்குகள் கொண்ட உரை கிணறு, இப்படி நிறைய உரை கிணறுகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உரை கிணறுலேயும் தண்ணி வெளியே வந்து இவங்க புழக்கத்திற்கு எப்படி வெளியே வரணும்னு முதற்கொண்டு அவ்வளோ அழகாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 2000 முன்னாடி நம்ம மனிதர்கள் வந்து இவ்வளோ அறிவாளியாக, அதாவது அட்வான்ஸ்டாக யோசித்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, நிறைய பாசி மணிகள் எல்லாமும் அங்கே கிடைச்சிருக்கு. இன்னொன்று சொல்லப்போனால், இந்த கண்ணாடி வளையல்கள், நிறைய விலை மதிப்புள்ள இந்த கற்களாலான வளையல்கள், கண்ணாடியில் வந்து நிறைய என்ன சொல்கிறதுங்க, இந்த பீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. பீட்ஸ்னால்
பெரிய பெரிய குண்டு மணிலாம் இல்லைங்க, கடுகு அளவுலலாம் அந்த மணிகள் பண்ணியிருக்காங்க கண்ணாடினாலனா. அப்போ எவ்வளோ நுணுக்கமாக வேலை பாடுகள்லாம் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க அங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய அந்த இரும்பு கத்திகள் இதெல்லாமே நிறைய கிடச்சிருக்குங்க. சரி, இப்போது நான் போன விஷயத்துக்கு வரேன். நான் எதுக்கு போனேன் அப்படின்னா, இந்த ஏழாம் கட்ட அகழ்வாய்வை பார்க்கத்தான் நான் போனது. அந்த ஏழாம் கட்ட அகழாய்வு பணி பார்த்திங்கன்னா ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையில் என்ன கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இது சுடுமண்ணாலானது. இது நீர்த்தொட்டியா இல்லை உரை கிணறான்னு இன்னும் தெரியல. அது கூடிய விரைவில் அந்த தகவல் நமக்கு வரும். ஆனால் எப்படியும் 2000 வருஷம் பழமையான ஒரு பொக்கிஷம். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சங்கிலி போன்ற நுட்பமான வேலைப்பாடு வாய்ப்பே இல்லைங்க. இந்த ஏழாம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்ச முதல் விஷயம் இது. இந்த பெருமையான செய்தியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காணொளி ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் இந்த காணொளியை பகிருங்க, விரும்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.